ஹாய் வியூவர்ஸ், ஐம் ஜெகநாதன், திஸ் இஸ் எக்கானமி கோச்சிங் சென்டர். இப்போ நாம சி ப்ரோக்ராமில் பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் பாலிண்ட்ரோம் இன் சி ப்ரோக்ராமிங். வாட் இஸ் பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங்? இஃப் த ரிவர்ஸ் ஆஃப் யர் ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு த ஒரிஜினல் ஸ்ட்ரிங், தென் இட் இஸ் கால்டு பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங். அதாவது ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணால் அதே ஸ்ட்ரிங் வந்ததுன்னா அது பாலிண்ட்ரோம் ஸ்ட்ரிங். எக்ஸாம்பிள், மேடம், ரேஸ் கார் அண்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. எக்ஸாம்பிள், ரேஸ் கார் இஸ் ஏ பாலிண்ட்ரோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெப் ஒன், ஸ்டெப் ஒன்ல ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் மேட்ச் பண்ணுறோம். ஆர் ஆர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கு. தென் ஸ்டெப் டூ, இப்போ செகண்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டருக்கு முன்னாடி லெட்டரையும் செக் பண்ணுறோம். இந்த ஏவும் இந்த ஏவும் ஈக்குவல். அதுக்கப்புறமா ரெண்டாவது இண்டெக்ஸையும் இந்த நாலாவது இண்டெக்ஸையும் மேட்ச் பண்ணுறோம். ஸ்டெப் த்ரீல இந்த சியும் இந்த சியும் ஈக்குவல். அப்படின்னா இது ஒரு பாலிண்ட்ரோம் தான். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த இயை இந்த இ கூட மேட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி மேட்ச் பண்ணால் கண்டிப்பாக கண்டிஷன் ட்ரூவாக தான் இருக்கும். அதனால் ஒரு ஸ்ட்ரிங்கோட பாதி லென்த்துக்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ் வரைக்கும் செக் பண்ணாலே அந்த வேர்டு பாலிண்ட்ரோமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். பாலிண்ட்ரோம் இன் சி. வாய்டுமென், இந்த இடத்துல ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே கேட் டிரைவே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான வேரியபிள்ஸை இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் எஃப்ல எனது சிங்கிள் மெசேஜ் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங்கை கெட்ஸ் மூலமாக உள்ளே கெட் பண்ணுறேன். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன் யூசிங் நல். ஐ ஈக்குவல் டு ஜீரோ, ஏ ஆஃப் ஜீரோ நாட் ஈக்குவல் டு நல். இப்போது ஏவோட வேல்யூ ரேஸ் கார்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ ஏ ஆஃப் ஜீரோ ஆர், ஆர் நாட் ஈக்குவல் டு நல். கண்டிஷன் இஸ் ட்ரூ, ப்ரோக்ராம் கண்ட்ரோல் உள்ள வருது. இப்போ லென்த் பிளஸ் பிளஸ் ஆகுது. டிஃபால்ட்டாக லென்த்தோட வேல்யூ ஜீரோ, இப்போ லென்த்தோட வேல்யூ ஒன்றுன்னு மாறுது. தென் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ ஏ ஆஃப் ஒன், ஏ ஆஃப் ஒன் அப்படிங்கிறது ஏ. ஏ நாட் ஈக்குவல் டு நல் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ லென்த் டூன்னு மாறுது. தென் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ இப்போ டூ. ஏ ஆஃப் டூ சி, சி நாட் ஈக்குவல் டு நல் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ லென்த் த்ரீன்னு மாறுது. தென் ஐயோட வேல்யூ த்ரீன்னு மாறுது. ஏ ஆஃப் த்ரீ இ, இ நாட் ஈக்குவல் டு நல் ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ளே வருது. இப்போ லென்த்து ஃபோர். அகைன் ஐயோட வேல்யூ ஃபோர் மாறுது. ஏ ஆஃப் ஃபோர் சி, சி நாட் ஈக்குவல் நல் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ லென்த் வந்து ஃபைன் மாறுது. ஐயோட வேல்யூ ஃபைன் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஏ ஆஃப் ஐ ஏ, ஏ நாட் ஈக்குவல் நல் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ லென்த் வந்து சிக்ஸ்ன்னு மாறுது. அகைன் ஐ வேல்யூ சிக்ஸ்ன்னு மாறுது. ஏ ஆஃப் சிக்ஸ் ஆர், ஆர் நாட் ஈக்குவல் நல் கண்டிஷன் இஸ் ட்ரூ. இப்போ லென்த் வந்து செவன்னு மாறுது. அகைன் ஐ வந்து செவன் மாறும். செவனில் ஏ ஆஃப் செவன் நல் இருக்கும். நல்லு நாட் ஈக்குவல் டு நல் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இப்போ ஃபாலுப் ஃபெயில் ஆகுது. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் இந்த ஃபாலுக்கு வந்துடுது. இப்போ லென்த்தில் நாம் இன்புட்டாக கொடுத்த இந்த ரேஸ் கார் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்குக்கான லென்த் இருக்கும். அதாவது செவனுங்கிற வேல்யூ லென்த்தில் செட் ஆகும். இந்த ஃபாலுப் ஸ்டார்ட் ஆகுது. ஐ ஜீரோன்னு இனிஷியஸ் பண்ணியிருக்கேன். ஜீரோ லெஸ் தென் செவன் டிவைட் பை டூ, அதாவது லென்த் வந்து இங்கே செவன். செவன் டிவைட் பை டூ அப்படிங்கிறது த்ரீ. அதாவது இந்த இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற இந்த இண்டெக்ஸ், இந்த மூணு இண்டெக்ஸ் மட்டும்தான் செக்கே ஆகும். இப்போ ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வருது. ஏன்னா கண்டிஷன் ட்ரூ. ஏ ஆஃப் ஜீரோ நாட் ஈக்குவல் டு ஏ ஆஃப் லென்த்துங்கிறது செவன், செவன் மைனஸ் ஜீரோ மைனஸ் ஒன், அதாவது ஏ ஆஃப் சிக்ஸ். இந்த ஆரையும் இந்த ஆரையும் மேட்ச் பண்ணுறோம். ஆர் நாட் ஈக்குவல் டு ஆர் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அப்போ இஃப் ஃபெயில் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ ஒன்று மாறுது. ஒன் லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வருது. ஏ ஆஃப் ஒன் நாட் ஈக்குவல் டு ஏ ஆஃப் செவன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன், அதாவது ஏ ஆஃப் ஃபைவ். ஏ நாட் ஈக்குவல் டு ஏ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இஃப் பிளாக் ஃபெயில் ஆகுது. இப்போ ஐயோட வேல்யூ டூன்னு மாறுது. டூ லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் இஸ் ட்ரூ. ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் உள்ள வருது. ஏ ஆஃப் டூ அப்படிங்கிறது சி. ஏ ஆஃப் ஃபோர் அப்படிங்கிறதும் சி. சி நாட் ஈக்குவல் டு சி கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். இஃப் பிளாக் ஃபெயில் ஆகுது. இப்போ ஐ த்ரீன்னு மாறுது. த்ரீ லெஸ் தென் த்ரீ கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஃபாலுப் ஃபெயில் ஆகுது. இப்போது இஃப்பில் ஃப்ளாகோட வேல்யூ செக் பண்ணுறோம். ஃப்ளாக் ஈக்குவல் ஈக்குவல் டு ஜீரோ கண்டிஷன் இஸ் ட்ரூ. டிஃபால்ட்டாக ஃப்ளாக் ஜீரோன்னு செட் பண்ணியிருக்கேன். இந்த கண்டிஷனுக்குள்ளே ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வரல அப்படின்னா நாம் செக் பண்ணுற ஸ்ட்ரிங் கண்டிப்பாக பாலிண்ட்ரோம் தான். ஸோ இதுக்குள்ளேயே கண்ட்ரோல் வரலனா ஃப்ளாகோட வேல்யூ கண்டிப்பாக ஜீரோவாகவே தான் இருக்கும். இப்போ இந்த இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இஃப் பிளாக் கண்டிஷன் ட்ரூ. பிரிண்ட் ஆஃப்ல
percentage is palindrome, அதாவது race car is palindrome என்ற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இந்த அவுட்புட் தென் கெட்ஸ் கெட்ச் மெயின் முடியுது. This is the sample output. Enter the string race car is a palindrome. Hi viewers, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.